வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நாளைக்கு சண்டே யாரெல்லாம் சிக்கன் வாங்க போகிறீங்களோ கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான புதினா பெப்பர் கிரேவி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. பக்கத்துக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புதினா மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். இதில் நல்ல, இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் உங்கள் கையில் ஒரு தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா, அதில் பாதி அளவு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால நான் ஒன்று போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், அதில் ஒரு 15. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இது எதுவுமே நம்ம வதக்கலை, பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அப்புறம் நம்ம வதக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம், வாணலி ஏதாவது வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன், 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், இதுதான் தாளிக்க போட்டிருக்கோம். அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம், 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நான் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் கம்மி பண்ணிக்கலாம். நல்ல கிரேவியாக வேணும்னா வெங்காயம் இந்த அளவுக்கு போட்டால் தான், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு ப்ரௌனாக வதங்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளி, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். இந்த தக்காளி வதக்கும் போதே நம்ம கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். அதனால் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியும் பாருங்கள் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச புதினா மசாலா, அதையும் ஏன்னா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பச்சை வாசனை நல்லா போகிறதுக்காக நம்ம முதல்ல அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு முன்னால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். பட் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தால் நல்ல வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா ஏதாவது அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச புதினா மசாலா, இப்போ அதையும் போட்டாச்சு. நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி மூடி போட்டு கூட வதக்குனா நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடும். அப்புறம் எண்ணெய் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வச்ச சிக்கன், எப்பயுமே சிக்கன் கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பும் நல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவுனிங்கன்னா நல்லா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூளே போடலை, மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், வேறு கலர் மாறிடும். அதனால் நான் மஞ்சள் தூள் போட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டேன். ஸோ அதில் இருக்க அந்த மஞ்சளே இதுக்கு போகிறோம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் அந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ சில சமயம் சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதை பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அவ்வளோ தண்ணி விடலை. இன்னொன்று என்னென்னா நான் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு செய்ய போகிறேன். அதனால் மிக்ஸியில் ஒரு 1/2 கப்போ 1 கப்போ உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ, கிட்டத்தட்ட ஒரு 150 ml இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த மிக்சிலே தண்ணி ஊற்றி அலசிட்டு அதை அப்படியே ஊற்றிட்டேன். ஊற்றி நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு இதை விட இன்னும் இது வந்து மீடியம் ஸ்பைஸியில் தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல காரசாரமாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். எது வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டைமில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. சூப்பராக சிக்கன் 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு
கம 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 கமன் வாசனை உங்களை கூப்பிடும். நடுவில் ஒரு தடவை வேணாலும் அப்படி வந்து கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலரே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ பொடி என்ன இருக்குன்னு கொத்தமல்லி ஆஸ் யூஷுவல் ஃபைனல் டச் போட்டு ஒரு கிளறு கிளறி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஸ்பைசியான புதினா பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்காக. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.